ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நீங்கள் லக்ஸம்பர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து லக்ஸம்பர்க்கு ஒரு வீக்கெண்ட் ரோட் ட்ரிப் போயிருந்தோம். நெதர்லாண்ட்ஸ்லேருந்து லக்ஸம்பர்க் 4 hours ஆன் ரோட் அண்ட் பெல்ஜியம்ங்கிற கண்ட்ரியை வந்துட்டு க்ராஸ் பண்ணி தான் போகணும். லக்ஸம்பர்க் வந்துட்டு ஒரு சின்ன கண்ட்ரி. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ்க்கு நடுவில் இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் கண்ட்ரீஸ் இன் யூரோப். வீட்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ ஆன் த வேல லஞ்சுக்கு ஹால்ட் பண்ண இடம் தான் இது. இதுதான் லக்ஸம்பர்க் சிட்டியோட சென்டர். இங்கே நிறைய ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ்னு இருந்தது. ஸோ இது வழியாக தான் வந்துட்டு ஓல்டு பார்ட் ஆஃப் லக்ஸம்பர்க்கை வியூ பண்ண போகணும். அது வந்துட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி, பனரோமிக் வியூ ஆஃப் த சிட்டி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். லக்ஸம்பர்கே ஒரு பெய்ஜ் தீம்டு ஒரு ஊர் மாதிரி தான் இருக்குது. எல்லா பில்டிங்ஸும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பெய்ஜ், ப்ரௌன், கிரே இந்த மாதிரி ஹவுசஸ் தான் இருக்குது பார்க்குறதுக்கே. சர்ச்சஸ் அண்ட் மற்ற எல்லா பில்டிங்ஸும் கூட. லக்ஸம்பர்க் கண்ட்ரி பார்த்திங்கன்னா லக்ஸம்பர்க் சிட்டியை தவிர மற்ற எல்லா ஏரியாவுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ரூரல் ஏரியா தான். ஸோ அர்டனஸ் அப்படிங்கிற ஒரு மவுண்டன் அண்ட் ஃபாரஸ்ட் ரீஜன் தான் வந்துட்டு லக்ஸம்பர்கை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. அண்ட் பார்ட் ஆஃப் லக்ஸம்பர்க் சிட்டிலையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்மால் ஹில்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் இருக்குது. அது மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கிறதுக்கு லிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க, விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்களா, இதுக்கு பேர் தான் பேலஸ். இங்கே இருக்கீங்களா ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க. கிராண்ட் டச்சி ஆஃப் லக்ஸம்பர்க். லக்ஸம்பர்க் வந்துட்டு கிங்கும் ரூல் பண்ணுற ஒரு கண்ட்ரி தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வேறு பார்ட் ஆஃப் லக்ஸம்பர்க்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அண்ட் ஃப்ரீ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை இன்னும் யூட்டிலைஸ் பண்ணலான்ட்டு ட்ராம்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே லிட்ரலி எல்லா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட், ட்ரெயின், ட்ராம், பஸ் எல்லாமே எல்லா இடத்துக்குமே ஃப்ரீ தாங்க. சரி, எல்லாம் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ தானே, கொஞ்சம் மொக்கியாக தான் இருக்கும்னு பார்த்தா எல்லாமே பயங்கர அல்ட்ரா லக்ஸூரியஸாக தாங்க இருக்குது. ட்ராம்லாம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. பார்க்குறதுக்கு அழகு மட்டும் இல்லை, அவ்வளோ க்ளீனாகவும் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்கில் இருக்கிற ஒரு பெரிய பிரிட்ஜு. ஸோ அந்த பிரிட்ஜுக்குள்ளே தான் இப்போ வந்து நம்ம நடந்துகிட்ருக்கோம். இது எங்கே லீட் ஆகுதுன்னா ஒரு வியூ பாயிண்ட். ஸோ அங்கேருந்து வந்துட்டு இந்த பிரிட்ஜோட ஃபுல் வியூ வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த 100 years old அடால்ஃப் பிரிட்ஜ். இது பார்த்தீங்கன்னா லக்ஸம்பர்கில் ஒன் ஆஃப் த மெயின் அட்ராக்ஷன்ஸ். இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் நோட்ரேடாம் கெத்தீட்ரல் இருந்தது. உள்ளேயும் போய் பார்த்தோம், ரொம்பவே அழகாக இருந்தது. இது நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன். ஸோ நாங்கள் வீட்டுக்கு திருப்பி கிளம்பிட்டோம். பட் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்ஸ்டாகிராம் ஃபீடில் வந்துட்டு ஒரு ஹிடன் கேசில்னு ஒரு வீடியோ வந்தது. செக் பண்ணி பார்த்தபோது நாங்கள் போகிற வழியில் தான் அந்த கேசில் இருந்ததுனால சரி அதையும் விசிட் பண்ணலான்ட்டு பிளானில் இன்க்ளூட் பண்ணிட்டோம். சாட்டர்டே அடித்த வெயிலுக்கும் சண்டே பெஞ்ச மழைக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. கிளைமேட் அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ அந்த காசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹிடனாக இருந்துச்சு. ரொம்ப குட்டி குட்டி ரோட்ஸ் அண்ட் வில்லேஜஸ்குள்ளெல்லாம் வைண்ட் ஆகி போயிட்டே இருந்தது. ஒரு பாயிண்டில் எங்களுக்கு இங்கெல்லாம் கேசில் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டே வந்துடுச்சு. ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் குட்டி போறாரு, எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 kilometers ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு யாருக்கு வந்துருச்சு? எங்க
அதோ தெரியுதுப்பா. எங்க இப்போ வந்துட்டு நம்ம டூரல்பாக்னு ஒரு கேசலுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப மழை பெய்யுது, ஸோ அதனால இருட்டா இருக்கு. பட் ரொம்ப அழகா இருக்கு. உள்ள போய் கேசல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் முதல்ல கூகுள் மேப் சொன்ன மாதிரி இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். பட் இதில் வந்துட்டு ஒரு ரோடே இல்லாததுனால வேற ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு தேடி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் திருப்பி வந்த வழியே டிரைவ் பண்ணி போனோம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போன ப்ரீவியஸாக போன ரூட்டு தான் கரெக்டு, இந்த வழியாக போக முடியாது, க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஆக்சுவலி அங்கே போகவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே சுத்தமாக ஒரு ஈ காக்கா இல்லை, அண்ட் ரொம்ப மழை பெஞ்சதுனால இருட்டாகவும் இருந்துச்சு. நாங்கள் செகண்ட் டைம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 கார் பார்க் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, ஆளுங்க இருக்காங்க, இதுதான் ஸ்பாட்டுன்ட்டு தைரியமாக கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். பட் நாங்கள் கரெக்டாக உள்ளே போகவும் மழை வந்ததுனால அவங்க ரெண்டும் கப்பலும் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லிட்ரலி அந்த இடத்துலையே வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். மழை இருட்டு யாருமே இல்லை. அந்த கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தனியாக உள்ளே நடந்து போகணும். கொஞ்சம் பயமாக சினிஸ்டர் வைப்ஸ் தான் கொடுத்தது. பட் ஃபைனலி ரொம்பவே அழகாக இருந்தது அந்த கேஸ்ட் பார்க்குறதுக்கு, வித்தியாசமாக, எஸ்பெஷலி அந்த ரெயின் அண்ட் அந்த இருட்டு எஃபெக்டில். இதுக்கே பார்த்தீங்கன்னா டைம் ஆல்ரெடி ஒரு 4 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து ஒரு 4 hours கிளம்பி நெதர்லாண்ட்ஸ் போகணும். ஸோ நாங்கள் நல்ல மழையில் நனைஞ்சி கிளம்பிட்டோம். உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பாய்.